தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு கோவை சிலிண்டர் வெடிப்பு நிகழ்வை விட சிறந்த எடுத்துக்காட்டு தேவையில்லை என கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம் சட்ட ஒழுங்கை சீரழித்துக் கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவையில் வெடித்து சிதறுண்ட வாகனத்திற்குள்ளும் சம்பவம் நடந்த இடத்திலும் ஆணிகளும் கோலி குண்டுகளும் சிதறி கிடந்ததையும் மேற்படி விபத்தில் உயிரிழந்த நபர் இதற்கு முன்பு தேசிய உளவுத்துறை முகமையால் விசாரணை செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இறந்தவரின் இல்லத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வெடிகுண்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதையும் பொட்டாசியம் நைட்ரேட் அலுமினிய துகள்கள் மரக்கறி போன்றவை கைப்பற்றப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களே சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்கிறார் என்றால் இதன் பின்னணியில் ஏதோ இருக்கிறது என்பது தெளிவாவதாக கூறியுள்ளார். மேலும் இது 1998 திமுக ஆட்சியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை நினைவூட்டுகிறது எனவும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை சீரழித்துக் கொண்டிருக்கிற திமுக அரசை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார்.